இது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது வா. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வந்துட்டாம் பா. May I come in? Now on the dance floor. நம்ம அங்க சத்தம். வாப்பா வா, வந்துட்டியா? வந்துட்டேன். நம்ம ஸ்பெஷல் இன்னைக்கு ஒண்ணு இல்லப்பா, சில்லி பீஃப் செய்யலாம்னு இருக்கேன்ப்பா. சில்லி பீஃப் அம்மா? சில்லி பீஃப் செய்யறதுக்கு இதுதான் தேவையான? ஆமாப்பா. அம்மா, சில்லி பீஃப் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பீஃப் வந்து போட்டுக்கணும். கால் கிலோ எடுத்துக்கலாம்ப்பா. அது பீஃப் வந்து கால் கிலோ. ஆமாப்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு. மஞ்சள் கொஞ்சோண்டு. மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு சால்ட். கொஞ்சோண்டுனா ஒரு ஸ்பூன்? ஆமா, ஒரு ஸ்பூன்லாம் கிடையாது, சும்மா ஒரு பிஞ்ச். ஒரு பிஞ்ச் போட்டு கலந்து 10 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். ஃபர்ஸ்ட் பீஃப் வந்து வேக வச்சிடணும். ஆமா, ஏன்னா பீஃப் வந்து சாஃப்ட் ஆகும். ஆமா. ஓகேம்மா, நீ வேக வச்சதுக்கு அப்புறம் நீ வந்து என்ன கூப்பிடுறியா? ஆ சரிப்பா. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கணும்ப்பா. அவ்வளவுதான் தண்ணி. நம்ம பீஃப் நல்லா வெந்துச்சா? ஆ வெந்துச்சுப்பா. கரெக்டா 10 விசிலாமா? ஆமாப்பா. காட்டு அந்த பீஃபை பார்க்கலாம். இதை பாருப்பா. வாவ், பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கேம்மா. என்னம்மா ட்ரையா இருக்கு? ஆமா, 10 விசில் தண்ணி கொஞ்சோண்டு போட்டேன், அவ்வளவுதான். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட்? கரெக்டா வந்திருக்கு பாரு. இப்போ வந்து மசாலா போட்டு ஃப்ரை பண்றதுக்காக ரெடி பண்ணோம். இதை பா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறோம். நெக்ஸ்ட் சோயா சாஸ். சோயா சாஸ். ஓகே. ஏவா மிளகாய் தூள். மிளகாய் தூள். தேவையான அளவு உப்பு. தேவையான ஆல்ரெடி போட்டுறோம். ஆமா, இருந்தாலும் போட்டுக்கிறேன். ஆமா. ஓகே. இது வந்து கார்ன் ஃப்ளவர். கார்ன் ஃப்ளவர் பவுடரா? ஆமா. ஓகே. ஓகேவா? எல்லாத்தையும் போட்டு mix பண்ணி மாரினேட் பண்ணி வச்சிரணும். கரெக்ட்டா? ஆமா, கடாயில போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதானமா? அதுக்கு அப்புறம் கிரேவி இருக்கு இதெல்லாம். ஓகே. ஓகேவா? சரிம்மா, நீ mix பண்ணிட்டு வரியா? ஆ சரிப்பா. அம்மா mix பண்ணி வச்சிட்டியா? ஆ பார்ப்பா. சோ இந்த மாதிரி வரும். ஆமாப்பா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ஓகேமா, வா ஃப்ரை பண்ணலாம். வாப்பா. இதப்பா கடாய் சூடு பண்ணி. ஓகே. எண்ணெயை போட்டு. இது என்ன எண்ணெய்மா? குக்கிங் ஆயிலா? ஆமாப்பா, சஃபோலா ஆயில் பா. ஓகே. சோ அது போட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நீ வேகறதுக்கு மாதிரி ஃப்ரை பண்ணிட வேண்டியது. ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கரெக்ட்டா? நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஆஷிகங்கிறவர் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சில்லி பீஃப் போடுங்க, சில்லி பீஃப் போடுங்கன்னு சொல்லி போட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். அவர் கரெக்டான டைம் பார்த்தோன்னா இன்னைக்கு தான் வந்திருக்கு போல. ஸோ ஸ்பெஷலான ஐட்டம் சில்லி பீஃப் வந்து நம்ம ஆஷிக்ங்கிற சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். கரெக்டா? சரிப்பா. சரிப்பா இல்லம்மா, அதாம்மா செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட் பா, அந்த பையனுக்காகவே செஞ்சு கொடுக்குறேன் நான். ஓகே ஓகே ஓகே. பாருங்க டியர் வியூவர்ஸ், நம்ம அம்மா வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் மேல இருக்க பாசத்தினால அவங்களுக்காக வந்து ரெசிபி செய்யறாங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? இதப்பா பொக்கடா போட வேண்டியதுதான். என்ன சூடாயிச்சா? சூடாயிடுச்சுப்பா. சூடாயிடுங்கறியா? நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுமா? ஆமாப்பா, பொக்கடா மாதிரி செஞ்சு போட்டுறணும்ப்பா. எவ்வளவு நேரமா ஃப்ரை பண்ணணும் இத? ஒரு 5 நிமிஷம்ப்பா. ஃப்ரை பண்ணா போதும். ஆமா. அது ஏதாவது நல்லா ஆல்ரெடி அது வந்து வெந்து இருக்கு. ஓகே. நல்லா வேக வச்சிட்டேன். ஓகே. சும்மா இது சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும். ஓகேமா ஓகேமா, டன். நம்ம ஃப்ரை ஆயிடுச்சா? இத ஃப்ரை ஆயிட்டு இருக்குப்பா. அம்மா ஃப்ரை ஆறப்போ என்னமா டிப்ஸ்? ஒண்ணு இல்லப்பா, கொஞ்ச நேரம் விட்டுறணும். விட்டுட்டே எடுக்கணும். ஓகே. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம இருக்கும், மசாலாவும் உதிராம இருக்கும். ஓ, ஒட்ட கூடாதா ஒண்ணுக்கு ஒண்ணு? ஓகே. பா செம்மையா இருக்கேமா பாக்குறதுக்கே கலர். இன்னும் இருக்கு பாரு. இன்னும் இருக்கா? இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதாங்கறியா? புடிச்சிடு புடிச்சிடு. ஒண்ணு இல்ல, இது ஈஸியான சமையல். ஆமா, நியூ கப்பிள்ஸ் பிகினர்ஸ் எல்லாமே செய்யலாம். ஆமா, ஈஸியா வீட்லயே சமைச்சு சாப்பிடலாம். நானும் அதானம்மா சொல்றேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம சேனல்ல பார்த்து ரெசிபிஸை கத்துக்கலாம், இல்ல வேற எந்த சேனல்னாலும் பார்த்து கத்துக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. பட் நம்மளுடைய சேனலுடைய மெயின் நோக்கம் என்ன? வெளில போய் சாப்பிடக்கூடாது. கரெக்ட். அம்மா இப்போ வந்துட்டு பீஃபை வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? ஒன்றும் இல்லைப்பா, இது கிரேவி செய்யணும்ப்பா. கொஞ்சம் கிரேவி செய்யணுமா? மஞ்சூரியன் மாதிரி. சில்லி பீஃப். சில்லி பீஃப் நல்லா ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் போட்டேன். ஆயில் சூடாகட்டும். வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். எந்த மாதிரி? இந்த மாதிரி. ஓகே, போட்டால் தான் தெரியும். ஒரு வெங்காயத்தில் 4 பீஸு. 4 பீஸ்லேருந்து அப்படியே எடுக்க வேண்டியதான். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸில் கட் பண்ணி வச்சுக்கணும். ஆமாம். வெங்காயம் வதக்கிட்டியாமா? வதக்கிட்டேன் பார், அவ்வளவுதான். ஓகே. அது எல்லாம் வதக்க கூடாது. எல்லோ இதுல வர கூடாது, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஆஹா. ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து கொடமிளகா. கொடமிளகா பா, கிரீன் லைட்டிஷ் பிங்க் பார்க்கிறதுக்கு செம்மையா இருக்கு.
பச்சை மிளகாய் மூணு கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே போட்டுருணும். கீரி கட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. ஓகே, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆமாப்பா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு சால்ட் போடணும். எவ்வளோம்மா சால்ட் போடுவேன்? கொஞ்சோண்டு தானே போடுறேன், அதில் போட்டிருக்கேன். ஆமாம். இப்போ இந்த கொஞ்சோண்டு. ஓகே. நிறைய போடக்கூடாதுமா, அந்த ப்ரொபோர்ஷன் ஏதாவது இருக்கா? இவ்வளோ தான் சால்ட் போடணும் அப்படின்ட்டு நமக்கு தேவையான அளவு, தேவையான அளவு போடணும். அதிகமாக போடக்கூடாது, அதிகமாக போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது, உப்பு அதிகமாகிடும்ல. ஆமாம், தவாலாம் தூக்குறேன். இல்லை என்னப்பா இருக்கு, இது வந்து கார்ன்ஃப்ளவர் கலக்கி வச்சிருக்கேன்ல. ஆமாம். அந்த தண்ணி இது. ஓ, பவுடரை வந்து தண்ணியில் போட்டு கலக்கிட்டேன், கரெக்டா? வாவ், நான் தயிர்னு நினச்சேம்மா. அதை தயிர் கிடையாதுப்பா, நல்ல பையனாக இருக்க பொண்ணு. பாத்துக்கிட்டீங்களா? அஜினோமோட்டோலாம் வந்து சேர்க்க கூடாது. கொஞ்சோண்டு சோயா சாஸ், கொஞ்சோண்டு சோயா சாஸ். ஓகே, வா, செம்ம ஸ்மெல்லா இருக்கேம்மா, பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. இன்னும் ஐட்டம்லாம் இருக்கு, போட வேண்டியது. அது ஜெல்லி மாதிரி வரணும்ல சில்லி பீஃப்க்கு. ஆமாம்மா, வா, பல வித்தைகளை கையில வச்சிருக்கேன். ஈஸியா கத்துக்கலாப்பா, இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். அந்த பாருப்பா, ஸ்பிரிங் ஆனியன் பாது, ஸ்பிரிங் மாதிரியே இல்ல. வெங்காயத்தால், வெங்காயத்தால் இப்படி சொல்லு, அப்பதானே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். ஒரு இங்கிலீஷ்ல பேச விட மாட்டே நீ. அதான் இல்ல, எல்லாருமே புரியணும், அந்த மாதிரி பேசு, அவ்வளவுதான். ஓகேப்பா. ஓகேம்மா, இப்ப என்ன பண்ணும் நெக்ஸ்ட்? ஏதோ ட்ரை பண்ணி வச்சுக்கலாப்பா. ஆமா, இது சேர்த்துக்கணும். ஓகே, சேர்த்துட்டு. ஆமாப்பா. ஓகே, பா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பீஃபை வந்து வேக வச்சிட்ற, அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடுற, அதுக்கப்புறம் வந்து அந்த சில்லி பீஃப்கான கிரேவியை வந்து ரெடி பண்ணிட்டு பீஃபை எடுத்து உள்ள போட்டுருணும், அவ்வளோதான்ல. இந்த பேப்பர் போடணும்ப்பா. என்னம்மா இவ்வளோ பேப்பர் போடுற? நல்ல காரமாக இருக்கணும்ல, சில்லி பீஃப்னா எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக பீஃப் வந்து உடம்புக்கு நல்லா சூடு இல்லை. ஆமாப்பா, நல்லா சளி, இதுக்கப்புறம் இரும்பல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். இது நல்ல வந்து ஒரு உணவில் வந்து இது நல்ல மருந்து, மெடிசன். இதை நிறைய பேர் வந்து சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அதே மாதிரி என்ன சொல்கிறேன், நிறைய மருத்துவ குணம் உள்ளது. வேற என்னம்மா? அவ்வளோதான்ப்பா, நல்லா சாப்பிடுங்க, வீட்லேயே சமைச்சு சாப்பிடுங்க. சம்பாதிக்கிறதே சாப்பிட்றது தான். ஓகேவா? எது டவுட் இருந்தாலும் கேளுங்க. வியூவர்ஸ் பார்த்தீங்களா, நான் சொல்ல வேண்டிய டைலாக்லாம் இன்னைக்கு அம்மாவே முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் செய்கிற வீடியோஸில் ஏதாவது இம்ப்ரவைசேஷன் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் தாராளமாக டைப் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கரெக்டாம்மா? கரெக்டுப்பா. அதை வந்து நம்ம அம்மா வந்து எப்படி செய்யணும்னு வந்து சொல்லி காட்டுவாங்க. டியர் ஆஷிக், பார்த்துக்கோங்க, நீங்கள் இவ்வளோ நாளாக விரும்பின சில்லி பீஃப் ரெசிபி வந்து நம்ம அம்மா வந்து செஞ்சு காட்டிட்டாங்க. இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபேமிலியோடு செஞ்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். டியர் வியூவர்ஸ், நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய வீடியோஸை பார்க்குறீங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியுது. வி ஆர் ஆல் ஸோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் பார்க்குறவங்க எல்லாருமே வீடியோ மட்டும்தான் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலை வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கரெக்டாம்மா? கரெக்டுப்பா. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். இன்னும் என்ன வேணுமோ சொல்ல சொல்லு. இன்னும் என்ன வேணுமோ சொல்லணுமா? ரைட்டுமா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மாவே வந்து காட்டுறேன் எவ்வளோ க்யூட்டாக வந்து சொல்கிறாங்க பாருங்கள். அப்புறம் எங்களுடைய கான்வர்சேஷனில் ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணோனாலும் அதுவும் வந்து நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட்ஸ் பண்ணலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அன்டில் தென், டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் லவ் யூ ஆல்.